இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை பயணம் பாகம் 17 உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்னைக்கு கெத்செமனி தோட்டத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு குறித்து பார்க்க போகிறோம். இயேசுவும் அவருடைய 12 சீஷர்களும் கெத்செமனி தோட்டத்திற்கு மெதுவாக நடந்து சென்றனர். அது ஒரு அமைதியான இடமாக இருந்தது. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் தேவாலயத்தின் சலசலப்புகளிலிருந்து, அதிகமான பிரச்சனைகள் இருந்து, சத்தங்களிலிருந்து தனியாக இருக்க அடிக்கடி இங்கு வந்தனர். நான் போய் ஜெபிக்கும் வரை இங்கேயே இருங்கள் என்று இயேசு தம் சீஷர்களிடம் கூறினார். அவர் அவர்களில் 3 பேரை தெரிந்திருந்தார், பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவான். அவர் ஆழ்ந்த மன உளைச்சலில் இருந்தார். மரணம் நெருங்கி வருகிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். என் ஆத்மா சோகத்தில் மூழ்கியுள்ளது என்று அவர் அவர்களிடம் கூறினார். நான் ஜெபிக்கும் போது இங்கேயே இருங்கள். பின்னர் அவர் பிதாவை நோக்கி, தந்தையே, முடிந்தால் இந்த துன்பக் கோப்பையை என்னிடமிருந்து எடுத்துக் கொள்ளுங்கள், ஆனால் என்னுடைய விருப்பம் அல்ல உமது விருப்பம் நிறைவேறட்டும் என்று அவர் ஜபம் செய்தார். ஒரு தூதன் அவர் முன் அமைதியாக தோன்றினார். பிதாவிடமிருந்து இது ஒரு அடையாளமாக அவருக்கு இருந்தது. வேதனையில் இருந்த அவருக்கு இது ஒரு வலிமை கொடுக்க உதவியது. அவர் ஜபம் செய்து முடித்து விட்ட பிறகு சீஷர்களிடம் திரும்பி வந்து அவர்கள் தூங்குவதை கண்டார். அவர் அவர்களை எழுப்பி, உங்களால் 1 மணி நேரம் கூட விழித்திருக்க முடியவில்லையா? நீங்கள் சோதனையில் சிக்காமல் இருக்க தயவு செய்து விழிப்புடன் ஜபம் செய்யுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சம் பலவீனமா இருக்கிறது என்று சொன்னார். 2 முறை அவர் போய் அவர் ஜெபித்தார். மறுபடியும் திரும்பி வந்த போது அவர்கள் தூங்குவதை கண்டார். அவர்களுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை. 3வது முறை இயேசு ஜபம் செய்து விட்டு திரும்பி வந்த போது 3 சீஷர்களும் நன்கு தூங்குவதை கண்டார். இன்னும் நீங்கள் தூங்கிக் கொண்டு இருக்கிறீர்களா என்று அவர் கேட்டார். பிறகு, போதும், நேரம் வந்துவிட்டது, இதோ மனுஷகுமாரன் பாவிகளின் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறார், எழுங்கள், போகலாம், இதோ என்னை காட்டி கொடுக்கிறவன் வருகிறான். இயேசு பேசிக் கொண்டிருக்கும் போதே யூதாஸ் பெரியோர்கள், தலைமை குருக்கள், படை வீரர்களுடன் அங்கே வந்தார். அவர்களுடைய தீப்பந்தங்கள் 2 மலைப்பகுதியை ஒளிர செய்தனர். யூதாஸ் தன் குழுவினரிடம், நான் முத்தமிடுபவரை கைது செய்யுங்கள் என்று சொன்னார். பிறகு யூதாஸ் நேராக இயேசுவிடம் சென்று கன்னத்தில் முத்தமிட்டு வாழ்த்தினார். இயேசு அவனை பார்த்து வருத்தத்துடன் கேட்டார், யூதாஸ், முத்தம் கொடுத்து மனுஷகுமாரனை காட்டி கொடுக்கிறாயா? உடனே வீரர்கள் இயேசுவை பிடித்து கைது செய்தனர். மேலும் படை வீரர்கள் அவரது மணிக்கட்டை கட்டிய போது சீஷர்கள் திகிலடைந்து இரவோடு இரவாக இயேசுவை விட்டு ஓடிவிட்டனர். இந்த நிகழ்விலிருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான சரித்திர குறிப்பு என்னவென்றால், யூதாஸ் காரியத்தை பாருங்க, அவர் இயேசுவை முத்தம் செய்த பிறகு காட்டி கொடுக்கிறார். ஏன் அவர் முத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அனைவருக்கு ஒரு கேள்வி எழுந்தது. அவர் நேராக ஒரு கையில் காட்டி, இவர் தான் இயேசு, அவரை கைது செய்யல் என்று சொல்லி கூட சொல்லியிருக்கலாம். ஆனாலும் அந்த இடத்துல இருந்த இருளின் காரணமாக ஒருவேளை படை வீரர்கள் தவறான நபரை கைது செய்து விடலாம் என்று சொல்லி ஏற்கனவே இந்த மாதிரி தவறுகள் நடந்திருப்பதனால படை வீரர்கள் என்ன செய்தார்கள், நீங்கள் போய் யாரை முத்தம் செய்கிறீர்களோ அவர்களை கைது செய்வோம் என்று சொல்லி அவர்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் இருந்தது, ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது. அதன் அடிப்படையில் தான் இந்த வழியாக தன் யூதாஸ் காரியத்தோ இயேசுவை போய் முத்தம் செய்கிறார். இதுக்கு முன்பதாக நடந்த சம்பவங்கள்ல அந்த தலைவர், அந்த போதகர், அவர்களை வழி நடத்துபவர்கள் என்ன செய்வாங்க, தவறான ஆளுகளை போய் கைது செய்தனால அந்த தலைவர்கள் எப்போதுமே தப்பித்து ஓடிவிடுவார்கள். இயேசுவை அவர்களை வந்து சரியான முறையில் பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு முத்தமிட்டு இயேசுவை பிடித்து விட்டார்கள். இந்த காரியத்திலிருந்து நீங்க முக்கியமான காரியங்களை கற்றுக்கொண்டு இருப்பீர்கள் என்று நம்ம யாக விசுவாசிக்கிறேன். பைபிள் டாக் ஸ்கிரிப்ட் என்ற சேனல் வழியாக நான் உங்கள் ஸ்தீவன். ஷலோம்.